நம்ம பூமி அழிவு பாதையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு. அந்த அழிவு பாதையிலேருந்து மீட்கணும்னா ஒரு மாபெரும் சக்தி தேவைப்படும். அந்த மாபெரும் சக்தி நம்ம மனித குலத்துக்கிட்ட இல்லவே இல்லை. என்ன பார்த்தா உனக்கு பயமே இல்லையா? இந்த உலகமே எங்களை பார்த்து பயப்படுது. சரி சரி, மாடு அந்த பக்கம் கைனிக்கா போகுது, கொஞ்சம் மடிக்கு விட்டுவா. போ மச்சான், போயிட்டு பேசிக்கலாம். போ நம்மளே மாடு ஓட்ட சொல்றான். மச்சான் ஓட்டியா? ஆமா, எதுக்காக இப்ப இங்க வந்துருக்கு? ஒரு சயின்டிஸ்ட் எங்களை இந்த பூமிக்கு வர வச்சிருக்காரு. அப்ப இங்க வேணா, பக்கத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு, அங்க போய் பேசும். மச்சான், இதுதான் நடவாவி கிணறு. இங்க பாரு, தரை மட்டத்துல இருந்து கீழே படிக்கட்டு உள்ள போகுது. இது உள்ள போனோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு கல் மண்டபம் இருக்கும். அந்த கல் மண்டபத்துக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருந்து நீர் எப்பவுமே வற்றவே வற்றாது. இப்போ இந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருக்குதா? அந்த தண்ணி எப்போவுமே வற்றாது, தண்ணி எப்போவுமே ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். இதில் திருவிழா நடக்கும் போது மட்டும் இந்த தண்ணியை மோட்டர் வச்சு அரைச்சிட்டு திருவிழா கொண்டாடுவாங்க. திருவிழா டைமில் சாமியை வந்து உள்ளே தூக்கிட்டு போய் அந்த கல் மண்டபத்தை சுற்றி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்றைக்கி இதை பார்க்க வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வரலாற்று சிறப்பு மிக்க புராதன இடம். ஜூஸா? எங்க முடியல, போய் திரும்பினா நாட்டா கடை ஒன்று இருக்கும். அங்க போய் ரெண்டு ஜூஸ் வாங்கினா சீக்கிரம். ரெண்டு ஜூஸ் தானே வாங்கிட்டு வரேன்.
இவன்னா நம்மள ஒரு ஏழைனாவே மதிக்க மாட்டானே. சின்ன பையனை வேலை வாங்கிற மாதிரி வேலை வாங்குறான். அம்மா நீங்க யாரு சாதாரண மாடு பிக்கிற மாதிரி தெரியலையே. நானா ஒரு இந்தியன் பேசுற நீங்க உடனே இந்த எர்த்துக்கு வந்தாகணும். எதுக்காக நாங்க உங்க எர்த்துக்கு வரணும், என்ன காரணம்? நாட்டையே குப்பையாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனுஷ பயணம். எவனுக்கும் அறிவு கிடையாது. தான் வீடு மட்டும் சுத்தமா இருக்கணும், ஆனா பக்கத்து வீட்டு மட்டும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுல குப்பையை கொட்டுறான், அடுத்த நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுல வந்து லாரி லாரியா தாந்து குப்பையை கொட்டுறான். இப்படி கொட்டி 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 கொட்டியே இந்த நாடே குப்பை கடா மாறி போயிருக்கு. இதுக்கு இந்த மனித குலத்தால தீர்வு காணவே முடியாது. உங்களால மட்டும்தான் தீர்வு காண முடியும். அதனால நீங்க இங்க வரணும். கண்டிப்பா நாங்க வருவோம். தேங்க்யூ. சீக்கிரம் தயாராகுங்க. ஓகேவா பாஸ்? இறங்க வேண்டிய இடம்